அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எனக்கு பின்னாடி தெரியுத செடிகள்லாம், இந்த செடி வந்து முளவா செடி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஒரு வீடியோ, அந்த வீடியோ பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருப்பேன், மேலே ஐக்கான்லேயும் கொடுத்துருப்பேன். அதையும் பார்க்கலைன்னா இந்த வீடியோட எண்ட்லேயும் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துங்க. அதில் வந்து தக்காளியை பார்த்துருப்போம், கொடமிளகாவையும் பார்த்துருப்போம், நீட்ட மிளகாவையும் பார்த்துருப்போம். அதை விட டிஃப்ரெண்ட்டான ஒரு மிளகாவை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இன்னும் நீட்டமாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ அந்த மிளகா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கொத்து கொத்தா நீட்ட நீட்டமாக இருக்குன்னு பாருங்கள். இது உள்ளத்துலேயே ரொம்ப பெரிய சைஸ் மிளகா. இது இந்த மிளகா தான் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகா உங்களுக்கு தெரியும் இந்த சைஸே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மிளகாவோட. இது வந்து அதிகம் காரமெலாம் இருக்காது இந்த மிளகாவில். இது பார்த்தீங்கன்னா நீட்ட நீட்டமாக ஊசி மிளகா மாதிரி இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கும் ரொம்ப காரம் உடைய மிளகா அதே மாதிரி மிளகா தான். ஆனால் இதில் வந்து காரமே சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு மிளகா தான் இது. காரம் இல்லாத மிளகானா அது இந்த மிளகாவை தான் சொல்லலாம். அடுத்து காரம் இல்லாத மிளகா இந்த கொடமிளகாவை சொல்லலாம். இந்த மிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. எவ்வளோ சைஸில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கையில் வச்சுருக்கேன், நம்ம கையை விட பெரிய சைஸாக இருக்குது. இதை விட இன்னும் பெரிய சைஸ்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போதைக்கு சேம்பிள் மட்டும் இதை பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு பெரிய பெரிய சைஸு. இதெல்லாம் சின்ன சைஸ். இந்த பூ கூட கீழே விழுல, இன்னும் பெருசாக வளரும். இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இங்கே ஒரு சைஸ் மிளகா இருக்குது, பெரிய சைஸ் தான் இதெல்லாம். இந்த இடத்துல வந்து ரெண்டே ரெண்டு லைன் மட்டும் தான் ஃபில் பண்ணி மிளகா வச்சுருக்காங்க. அதனால் பாக்கி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை விதை போட்டிருக்கலாம், விதை போடாமலும் இருந்திருக்கலாம். சரி ஓகே. ரொம்ப பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா சொல்லலாம். இது வந்து என் கையை விட ரொம்ப பெரிய சைஸாகவே இருக்குது இந்த மிளகா. இது சைஸாக பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மிளகா. அடுத்து இந்த மிளகா பாருங்கள், மிளகாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. இந்த மிளகா பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய சைஸு. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மிளகாலாம். இங்கே இருக்கிற மிளகா எல்லாமே மேக்ஸிமம் பெரிய பெரிய சைஸ் தான். இது உள்ளர ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுவும் ரொம்ப பெரிய சைஸு. அது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இங்கே இருக்கிற மிளகாவே எல்லாமே இப்படி தான் இருக்குது. எல்லா மிளகாவும் பார்த்தீங்கன்னா சைஸாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மிளகா வந்து பச்சையாகவே சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் பெரிய சைஸ் மிளகா நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த மிளகா. இதை பார்த்தீங்கன்னா கையை விட ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. அவ்வளோ பெரிய மிளகா இதெல்லாம். அடுத்து இன்னொரு மிளகா பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னும் பெரிய சைஸு. இங்கே இருக்கிற மிளகா எல்லாமே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை சொல்கிறதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஐவேல்டான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அடுத்து வேறு ஒரு கண்டென்ட்டை பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். ஆடியோ ஜம்ப்.